வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரைடர் நான் உங்கள் உதய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலே வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து பெருசாகிட்டோம், நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இவ்வளோ பெருசாகிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3.3K சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ ஷூட் பண்ணுற பாயிண்டில் வந்து 3,322 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றிகளை நான் இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் இல்லைனா இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காது. ஸோ எடிட்ரி யாரும் கிடையாது, ஹீஸ் மை ஓன் பிரதர், மை அண்ணன். கேமரா பின்னாடி சில டைம் வரமாட்டான், சில டைம் நானே தான் வந்து எடுப்பேன். சில எடிட்டர்னு பேர் வச்சுட்டு சில டைம் வந்து தூங்கிட்டு இருப்பான், எடிட் பண்ணுவேன். ஸோ பையன் டென்ஷன் ஆகிறான். இந்த இதை நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் வந்து நம்ம சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, எடுத்தவொடனே வந்து நம்மகிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும்லாம் இல்லை. ஸோ சிம்பிளான ஒரு ஃபோன் வச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ விவோ ஃபோன். ஸோ இதை தான் நான் வந்து இப்போதைக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது, இதுதான் என் ப்ரைமரி ஃபோன். லைட்டாக டிஸ்பிளேலாம் உடஞ்சிருக்கும். ஸோ நாட் எ பிக் இஷ்யூ. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு வந்திருக்கு. இதை வச்சு நம்ம மோட்டோ வ்ளாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நம்ம சேனல் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா வந்து அந்த வீடியோஸ்மே நான் வந்து கார்டு இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து ஃபோன்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் வந்து ஆக்ஷன் கேம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம், எடுத்தவொடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எனக்கும் அந்த தாட் இருந்துச்சு. ஆனால் வந்து ஆக்ஷன் கேம் வாங்கிறதுக்கு அப்போதைக்கு வந்து காசு இல்லை. ஸோ தள்ளி 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 போயிட்டு இருந்துச்சு. நம்ம தள்ளி 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 போட போட டெய்லி ஒவ்வொரு புது சேனல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போது January 2020 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட RC200 நம்ம பேபி செல்லக்குட்டி அது வந்து நம்ம டெலிவரி எடுத்தோம். அந்த டைமில் தான் வந்து நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஆமாம், 6 மந்த்ஸ் முன்னாடி வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ இந்த DSLR வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து கேனான் 1500D அமேசானில் வந்து ஒரு நல்ல டீலில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி வந்து. ஸோ அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு கேம் தான் இது. இது நம்ம வாங்கும்போது வந்து அரவுண்ட் 24,000 சிங்கிள் லென்ஸோட தான் வருது. 24,000 நிறைய பேர் வந்து என்ன கேமில் வந்து ஷூட் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது வந்து இதுதான் நம்ம ப்ரைமரி கேம். நம்ம ப்ரைமரி கேம் வந்து 1500D வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஆடியோ இன்புட் வந்து கிடையாது. அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு ரெக்கார்டர் இல்லைனா ஒரு ஃபோன் வச்சு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் போஸ்ட்டில் வந்து சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயம். 1080 வந்து பார்த்தீங்கன்னா 25 FPS வரைக்கும் தான் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு மேலே ஸ்லோ மோஷன் வேணும் அப்படின்னா 720 தான் உங்களால் வந்து 50 FPS வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற மாண்டேஜஸ் வந்து 720 எடுத்த மாண்டேஜஸ் தான். ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபோனை விட அது கிளியராக தான் இருக்கும். அதனால் வந்து பெரிய பிரச்சனை எனக்கு இது வரைக்கும் எதுவும் தெரில. அதனால் இந்த கேமே நமக்கு டீசெண்டாக இல்லை, இதுவே நமக்கு ஓவர்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து வாங்கினதில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எனக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலுக்காக பண்ணதிலே ஃபஸ்ட்டு பெரிய அப்கிரேடு. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாடு ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு மைக் ஒன்று வாங்கணும். ஒரு 1 இயர் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறப்பல ஒரு 1 இயர் கிட்டே வந்து அது வந்து உழைச்சிது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அதை வந்து நான் ரெண்டுமே வந்து காம்போவில் வாங்கினேன். ஒரு 450-490 அரௌண்ட் அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு ரெண்டுமே சேர்த்து, ஒரு மைக்கும் ஒரு இதுவும். ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ஆடியோ வந்து சரியாக கேட்க மாட்டேங்குது, ஆடியோ வந்து கரகரன்னு இருக்குது, ஆடியோ வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மைக்கில் ஷூட் பண்ணது தான். ஸோ அது வந்து நீங்கள் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த உட்காந்து பேசுறதுலாம் வந்து அது வந்து நல்லா கேட்குங்க. இப்போ நீங்கள் வெளில போனீங்க ஏதாவது மோட்டோ வ்ளாக் பண்ணும்போது அதுக்கு என்ன ஆகும்னு தெரியாது, ஏதாவது ஒரு கோளாறு கொடுக்கும், நடுவில் குறைகிறன்னு சவுண்ட் வரும். அது ஆக்சுவலி பிஞ்சிருச்சு, அதையும் நான் வந்து ஒட்ட வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருந்தேன். ஏன்னா காசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபாட் உடஞ்ச காரணத்தினால் வந்து போன வாரம் வீடியோஸே நம்ம சேனலில் வந்திருக்காது. நிறைய பேர் வந்து ப்ரோ வீடியோஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கெலாம் வந்து நான் எக்ஸ்ட்ரீம்லி வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ட்ரைபாடும் இதுவும் மைக்கும் வந்து ரெஸ்ட் இன் பீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இருந்தால் தான் அது மெயின். ஆக்சுவலி ஆடியோ குவாலிட்டி இல்லைனா வந்து பார்க்கவே மாட்டாங்க. இது வந்து எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்மளோட செகண்ட் வீடியோவில் வந்து ஒரு ஆடியோ செட்டப்பே கிடையாது நம்மகிட்ட. நான் வந்து இந்த டைரெக்டாக வந்து இந்த ஃபோனில் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன்.
குளத்தூருக்கு போயிட்டு ஒரு விளாக் மாதிரி பண்ணியிருப்போம். அதில் வந்து டைரெக்டாக வந்து நான் ஷூட் பண்ணியிருப்பேன். அதில் என்னை திட்டாத ஆளே கிடையாது ஆடியோ குவாலிட்டிக்காக. ஸோ அவ்வளோ மோசமாக இருக்கும் நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோ மோசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பண்ணணும் ஒரு ஆர்வம், எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தானே. ஸோ திட்டு வாங்கிக்கிட்டேன் அந்த வீடியோக்காக, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இதுதான் வந்து நம்ம சேனல் பண்ணது செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது. ஸோ அதுக்கப்புறம் நான் வச்ச பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா, ஸோ திஸ் ஆக்ஷன் கேமரா. இது வந்து ஈகன் H9R. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த எல்லா வீடியோஸுமே வந்து இந்த கேமராவில் வந்து ஷூட் பண்ணதுதான். இதுலேயும் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, ஆடியோ ஜாக் வந்து கிடையாது. இதே மாதிரி நான் போஸ்ட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து பழகிருச்சு சொல்ல போனால். அதுலேயும் போஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதுலேயும் போஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது பெரிய இஷ்யூவாக தெரியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் காண்டாக இருந்துச்சு, அப்புறம் போக வந்து பழகிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு கடுப்பான விஷயம்னா, இந்த கேமுக்கும் நிறைய பேர் வந்து ப்ரோ ஆடியோ வீடியோ குவாலிட்டி சரியில்லை, வீடியோ குவாலிட்டி சரியில்லை, தலைவலிக்குதுன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அது பார்க்கும்போது லைட்டாக கஷ்டமாயிருச்சு. என்னடா நம்ம ஒரு பாயிண்ட்டு சொல்கிறோம், அது வந்து அவங்களுக்கு பிடிச்சி பார்த்ததுனால தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஏன்னா வந்து ப்ரோ எல்லாமே நல்லாயிருக்கு ப்ரோ, ஆனால் வீடியோ குவாலிட்டி சரியில்லை ப்ரோ. இன்னும் நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த வீடியோ குவாலிட்டியில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ரீச் ஆகாது, நீங்கள் போடுற வீடியோஸ் நல்லாயிருக்கு அதனால் ரீச் ஆகாது, ஸோ குவாலிட்டி வந்து அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நானும் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கோப்ரோக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே வந்து கோப்ரோ வாங்கலான் தான் இருந்தேன், அகெயின் காசு இல்லாததுக்கெல்லாம். ஸோ அதனால் வந்து ஈகன் H9R வந்து வாங்கணும். இது வாங்கினப்போ வந்து 5000 ருபீஸ் வாங்கணும், இப்போ வந்து இது 5500க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் யூடியூப் பண்ணுறீங்கன்னா இந்த கேமரா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இதில் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோன் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், இதை விட என் ஃபோனில் வந்து நல்ல கிளாரிட்டி வரும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஓரளவுக்கு ஏன் இந்த கேம் வந்து கோப்ரோ அல்டர்னேட் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, 5000 ரூபாய்க்கு வந்து வேறு கேம் கிடையாது, அதுதான் உண்மை. அந்த 5000 கீழே வந்து SJ 4000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், SJ 4000 இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈகன் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நான் சொல்லுவேன். சும்மா வந்து இதை நான் வீடியோ எடுத்து சும்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், மோர் தென் எனஃபாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இதில் வந்து பிட்ரேட் கிடையாது. அதே மாதிரி வந்து இதோட கோடாக்கே வந்து வேறு, ஆக்சுவலி என்ன கோடாக்கில் ரெக்கார்ட் பண்ணுறதே தெரியாது. ஸோ ஒரு ப்ராப்பரான கோடாக்கில் வந்து இது ரெக்கார்ட் பண்ணாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ருபீஸ் ஆச்சு. நம்ம DSLR வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24000 ருபீஸ் ஆச்சு. ஸோ அதோட ட்ரைபாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450-500 வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 25, இது வந்து ஒரு 5K, ஸோ 30K வந்து அப்போயே வந்து முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து நீ யூடியூப்பில் சம்பாரிச்சு வாங்குவியா அப்படிலாம் கேட்க மாட்டீங்க. ஏன்னா இருக்கிறது 3.3K சப்ஸ்கிரைபர்ஸ், அதில் என்ன உனக்கு காசு வந்துடப்போகுது அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது உண்மை தான். இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வந்து யூடியூப்லேருந்து சல்லி பைசா வரலை, இதுதான் வந்து ஒரு உண்மையான ஃபேக்ட் ஆஃப் தி வீடியோ. நடுவில் சில வீடியோ வந்து குவாலிட்டி நல்லா இருந்திருக்கும், அதுலேயே வந்து சில பேர் ப்ரோ எந்த கேமில் ப்ரோ எடுத்தீங்க, இன்னொருத்தர் வந்து ப்ரோ ஈகனா ஈகனில் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தால், இல்லை ப்ரோ ஈகன் இல்லை, நல்ல வேலை ஷாக் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ Hero 8 எடுத்தது. அந்த கேம் வந்து என்னோடய ஃப்ரெண்டுது, அவனை வந்து நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன், நான் வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவனுமே ஒரு சேனல் வச்சுருக்கான், அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஃபன்னாக ஏதாவது விளாக் பண்ணால் அவனை இழுத்துட்டு வரேன் அந்த வீடியோவுக்கு. ஸோ அப்போ வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவனை உங்களுக்கு. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு டீம், நாங்கள் ஒரு நரி கூட்டம், எங்களை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது. ஆக்சுவலி ஒரே குட்டையில் ஒரு மட்டைங்க மாதிரி நாங்கள்லாம் ஒரு டீம். அதுக்கப்புறம் வந்து இப்போது Hero 8 நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்ம சேனல்லே வந்து மிகப்பெரிய அப்கிரேடு. இது எடுத்ததுக்கு வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் வந்து கடைசியாக வந்து R15 சிட்டி வீடியோ நம்ம போட்டிருப்போம், ஸ்ட்ரீட்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது. அங்கே வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ என்ன கேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து Hero 8 Black தான் ப்ரோ, நான் வந்து அதில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து நான் என்ன வந்து ஒரு சொதப்பல் சொதப்பிட்டேன்னா, ஆக்சுவலி நான் ஒரு செட்டிங்ஸில் வச்சுருந்தேன், ஆனால் வந்து செட்டிங்ஸ் மாதிரி வைட் லென்ஸுக்கு வந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ், யூஸ்வலாக வந்து நான் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் நான் வந்து ஃப்ராங்காக போட்டு உடைச்சிட்றேன். ஸோ 2.7K வந்து நம்ம எடுப்போம் யூஸ்வலாக, 60 frames per second. அதை வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து திணறும், நான் வந்து லேப்டாப்பில் ப்ராக்ஸி போட்டு எடிட் பண்ணுவேன், எப்படி எடிட் பண்ணுறன்றதை வந்து அப்புறமே சொல்கிறேன் நான். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் வந்து நீங்கள் வந்து ஒரு அடாப்டர் வச்சு போடணும். ஸோ அந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 4500 ருபீஸ் ஆகுது, அந்த அடாப்டரும் நம்ம வாங்கலை. ஸோ 4500 ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு வந்து நம்மகிட்ட
டைமும் அமௌண்ட் இல்லை. ஸோ இந்த ஈக்கன்ன்ற பாருங்க, ஹீரோ 8 வந்து என்ன ப்ரைஸ்க்கு நான் எடுத்தேன்னா ஒரு 27,500 வந்து எடுத்தேன். அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ட்ரைபாட் வந்து வாங்கியிருக்கோம். நான் வந்து டிஜிடெக் 880 ப்ரோ வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். ஸோ அது வந்து ஒரு 3K வருதா, ஐடியா இருக்கிறது இருந்து தான் போக போகுது. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை நம்மகிட்ட இல்லை. அமேசான் பேசிக் ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். இது இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வச்சுருந்தான் அமேசான் பேசிக். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் லைஃப் வந்துச்சு. இது வந்து இதை வச்சு இன்னும் ஒரு 1 இயர் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். சினிமேட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனிஷியலாக. அதுக்கு ஏதாவது வந்து ஐடியா பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு லாக் ஆகும் இந்த ட்ரைபாட் லைட்டாக. நீங்கள் வந்து இப்போது ஒரு ஃபோனோ இல்லை ஒரு லைட் வெயிட் டிஎஸ்எல்ஆர், அதாவது ஒரு 1500 mAh மாதிரி ஒரு லைட் வெயிட் டிஎஸ்எல்ஆர் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்டடியாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே பொசிஷனில் வச்சு எடுக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரைபாட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வாங்கினது தான் இந்த ட்ரைபாடு. ஸோ இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் வந்து வாங்கியிருக்கேன். இதில் தான் நான் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து மோனோவா மேனோவோ சம்திங் ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 399, அதாவது ஒரு 400 rupees வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோப்ரோக்கு வந்து இதில் வந்து ரிமூவபிள் லென்ஸ் இல்லாததுனால நம்ம வந்து டெம்பர்ட் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு பெரிய கதை. ஃபஸ்ட்டு ஒரு டெம்பர் வாங்கி அதை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். முறைக்கிறவங்க இருந்தேன். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்லை, யார் தும்புக்கும் போகிறதில்லை. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இருக்கட்டும், அதை வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஒன்று வாங்கி ஒட்டியிருக்கேன். அதுக்கே போயிடுச்சு, ஒரு 400 rupees அதுக்கும் போயிடுச்சு. மொத்தமாக வந்து இந்த மாதம் கஜானா காலி. மொத்தமாக இன்னொரு 6 months வீட்டில் காசு கேட்டால் செருப்பால் எடுத்துருவாங்க. அதனால் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம யார் ஒம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்லன்ற மாதிரி சுத்த வேண்டியது தான். இதுதான் வந்து இப்போதைக்கு நாங்கள் பண்ணியிருக்க அப்கிரேட். ஆக்சுவலி எதுக்காக நான் வந்து யூடியூப் வீடியோஸ் போகிறேன்னா, ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்து உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நான் வந்து ஒரு 9th படிக்கிறாப்பிலே எனக்கு வந்து இந்த வீடியோ எடிட்டிங், இந்த வீடியோ எடுக்கிறது, ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நான் வந்து 3rd standard படிக்கும்போது ஒரு பழைய ஒரு நோக்கியா ஃபோன், எங்கள் அப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நோக்கியா ஃபோன் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வீடியோஸ் எடுத்துகிட்ருப்போம். அதாவது அப்போ வந்து நம்ம டைட்டில் கார்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு நோட் புக் எடுத்து அந்த நோட் புக்கில் வந்து நானே ஏதோ லூசுத்தனமாக கிறுக்கி அதை வீடியோ எடுத்து இது வந்து ஒரு படத்துக்கான டைட்டில் கார்டு, மாசாக இருக்குது, கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே ஏமாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். 9th அப்போ வந்து தொடப்பக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து ஒரு வீடியோ போட்டோம். அந்த ஒரு வீடியோ எங்கள் கிளாஸ்க்குள்ளே வைரல் ஆச்சு. நல்ல ஒரு கான்செப்ட் தான், நல்ல ஒரு காமெடியான கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் வந்து செட் ஆகல, அது எவனை கூப்பிட்டா வரமாட்டான், இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11th standardல் ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நாங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே டீசர் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும், படம் வராது. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறு. என்ன சொல்கிறதுன்னா வந்து எல்லாருமே வந்து படம் எடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே வந்து படம் எடுத்து முடிச்சுட்டு தான் வந்து டீசர் விடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம், ஒருபோதும் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து டீசர் எடுத்து முடிச்சுட்டு தான் படத்தை எடுக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு தடவையும் நடக்கும். அப்போ வந்து லைட்டாக எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறது, ஆக்சுவலி நான் வந்து ஒரு டிஆர் மாதிரி எல்லா விஷயத்தையும் நானே வந்து பண்ணலாம்னு நினைப்பேன். ஆனால் வந்து அது பயங்கரமாக வந்து சொதப்போம். சில டைம் வந்து போதுண்டா, இதுக்கு மேலே இதில் அடி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். சில டைம் வந்து இவ்வளோ பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டப் இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த கதை நான் உங்ககிட்ட இந்த குட்டி ஸ்டோரி எதுக்கு சொன்னேன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் கடைசியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அது வந்து நாங்கள் பண்ணதிலே ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து சொல்லலாம். கணம் தோறும்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ நான் ஐ கார்டு கொடுக்குறேன். மேபி நீங்கள் ரொம்ப வெட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக போர் அடிக்குது, லாக்டவுன் வேறு போட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, டேட்டா அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்தை அந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணி எங்கள் ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு எங்கள் கழுவி கழுவி ஊற்றலாம். ஷார்ட் ஃபிலிமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அது ஒரு பெரிய கூத்து, அது வந்து ஒரு மிக்ஸ்டப்பான ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
சில கேமரா ஒர்க்ஸ் வந்து நான் பண்ணியிருப்பேன், சிலது வந்து கௌதம் பண்ணியிருப்போம், சிலது வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமோட டேரக்டரே பண்ணியிருப்பார். ஆள் இல்லைனா ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு வச்சுக்கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னான ஒரு அனுபவம் தானே எல்லாருக்குமே. வந்து எல்லாமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் தான். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது ப்ராக்டிஸாக எடுத்துக்கணும். நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். ஒரு மியூசிக் பேசிக்லி நான் கொஞ்சம் வித்தகாரன், நான் கொஞ்சம் மியூசிக்லாம் பண்ணுவேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் மியூசிக் நான் தான் பண்ணியிருப்பேன். சில டியூன் அங்கே இங்கேருந்து எங்கேயாவது சுட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது, பட் போலீஸ் கிட்ட மாட்டிச்சுக்கிறோம். தடே அசால்ட்டாக சொல்கிறேன். பேசிக்காக அந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் இந்த டியூனும் சுடலை. யூஸ்வலாக சுட்டு பண்ண மாட்டோம், நம்ம எதாவது போடுவோம். அது எவனாவது கேட்டு ப்ரோ இது அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்குது, ஷார்ட் ஃபிலிமில் இருக்குல்ல அந்த படத்தில் இருக்குது, இது அந்த பாட்டு தான் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. பார்ப்போம் அதுக்கு அந்த அட்லி மாதிரி நான் அந்த படம் பார்க்கவே இல்லையே அப்படின்ற வேண்டியதுதான். ஸோ அது அந்த 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 வேலைகள்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எடிட்டிங்கில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வீடியோஸில் ஓரளவுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணுறது ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக ஒரு க்ரியேட்டராக வந்து நமக்கு ஓரளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பிடிக்கும், பைக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. பல்லு புடிங்கி டாக்டர், பல்லு புடிங்கி. சரி நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க பல்லு புடிங்கி. என்ன சொல்கிறது, மெக்கானிக்கல் பற்றிலாம் எனக்கு நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் பைக்ஸ் பற்றி அந்த ஆர்வம் தான். ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம்ல. ஸோ அதுக்காக வந்து பைக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து ரிவ்யூஸ் மாதிரி பண்ணோம். அது வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு ரீச் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும், அது ஒரு நல்ல ரீச் தான். ஸோ நீங்களும் வந்து நல்லா வந்து அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து அந்த கமெண்ட்லாம் வந்து அதுவாகவே ஸ்பேமுக்கு போயிடும். நார்மலாக ஒருத்த வந்து நம்மளை திட்டினா அது வந்து நம்ம பார்த்துட்டு ஸ்பேமுக்கு போடுவோம். ஆனால் என்னை திட்டுறவங்க ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா பேரா பேராவாக திட்டுவாங்க. அவன் வந்து என்ன சொல்கிறது, எக்ஸாமில் கூட அவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுத மாட்டான், ஆனால் நம்மளை கழிவு ஊற்றுறதுக்குனா அவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதுவாப்பில் பேரா பேராவாக வரும். கௌதம் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம், நான் பார்த்துட்டு டெலீட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நமக்கே மனசுறுத்தோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் நம்மளே வந்து எதுக்கு நம்ம இப்படி திட்டு வாங்கணும், குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் வந்து நீங்கள் கொடுக்குற சில இதெல்லாம் வந்து சில பேர்லாம் வந்து ப்ரோ ஏன் ப்ரோ வீடியோஸ் போடல அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கேட்கும்போது சத்தியமாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சே அப்படி இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் சின்ன சின்ன கமெண்ட்ஸ், என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நான் எங்கேயோ ஆரம்பித்தேன், எடிட்டிங்கில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ போயிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ வச்சு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக VP9 கோடாக்டில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ப்ரோ இருக்குது, இல்லை ஒரு 1K இருக்குது, இல்லை ஒரு 3K இருக்குது, நம்ம ரேஞ்ச்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு டிப்பு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ 1080 தான் என்னோடய ஃபோனில் வந்து மேக்ஸிமம் எடுக்க முடியும் அப்படின்னா கவலையப்படாதீங்க. நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ இல்லை அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 1080p ஃபோட்டேஜை வந்து 2.7K வந்து ஸ்கேல் அப் பண்ணி, அதாவது ஓவர் ஸ்கேல் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது வந்து பையன் வெயிட்டான ஆள் போல், 2.7K அப்லோட் பண்ணுறான், இவனுக்கு வந்து நம்ம நல்ல கோடாக் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே வந்து உங்களுக்கு வந்து VP09 வந்து கோடாக் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து 1080p இல்லை அது கம்மியாக வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா ACC நினைக்கிறேன், ACCயா AAC-யா, இந்த கோடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு பிக்சலேட் ஆகும். அதே வந்து VP09 வந்து கம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு நமக்கு வந்து கிளாரிட்டியான வீடியோஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எடிட் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய டிப் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடியோ குவாலிட்டியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். வீடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லைனாலும் வந்து சகிச்சுக்கிட்டு பார்த்துருவாங்க.
ஆனால் ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஆடியோ குவாலிட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்கன்னா, இன்கேஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ எந்த கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை வச்சுருக்கீங்க, கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினச்சா நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த சான்ஸை விட்டால் எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து வேறு வீடியோவில் வந்து இதுக்காக ஒரு வீடியோ பண்ணுவேனான்னு தெரியாது. அதனால் வந்து எல்லாமே இப்போயே நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். நான் சொந்த கதை சோகத்தெல்லாம் சொல்லி உங்களை அறுத்துருக்கேன், காடே ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன் முடிச்சுக்கிறேன்.